நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவர் வந்துவிட்டார். தந்தையிடம் விவாகத்திற்காக என்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார். கலைஞர்களின் வணக்கத்தை ஏற்பீர்களாக மகாராணி. ஜெயாவும் விஜயாவும் தமது வருகையை பற்றி அறிவுறுத்தினார்கள். தமது குரல் வளமானது மயக்கும் சக்தியை கொண்டிருக்கிறது. தாம் இன்னமும் எனது குருதேவரின் பரிபூர்ண கலையை காணவில்லை மகாராணி. பகவான் விஷ்ணுவின் தசாவதார கதையை தன் நாட்டிய கலையின் வாயிலாக வெளிப்படுத்துவதில் இவர் நிபுணராவார். எனில் இந்நாளானது இவரது நாட்டியத்தின் வாயிலாகவே துவங்கட்டும். ஜெயா விஜயா மகாராணி, நாட்டிய சாலையில் இவர் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். தாயே, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் நானே செய்கிறேன். இது என்னுடைய பாக்கியமாகும். தமக்கான சிசுருஷைகளை கவனிப்பது என்னுடைய கடமை அல்லவா? கணவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மனைவியின் வாழ்வின் மகத்தான அங்கமாகும். உத்தம செயலாகும் தேவி. கலைகள் குடிகொண்ட இப்பூமியில் கலைஞர்களுக்கு சேவை செய்வது என்பது தலை சிறந்த செயலாகும். தாம் இப்போது கூறிய இவ்வார்த்தைகள் தம்முடைய உயர்வை சுட்டிக்காட்டுகிறது. प्रथम अवतार शेषनाग को टोर बनाया, मनु के जहाज में सबको बिठाया, जीवों को संकट से छुड़ाया, वेदों को असुरों से बचाया। सागर मंथन के लिए देव असुर मिल आए, मंदरा चल गिर से लियो मंथन है तो सहाय। बृहद गिरी का सिंधु जब सह नहीं पाया भार, तब श्री विष्णु ने लियो कच्छप का अवतार, कच्छप का अवतार। हिरण्याक्ष हर ले गया भूदेवी को पाता, तब वराह अवतार में प्रगटे दीन दयाल। पापी दुष्ट असुर को मारा, फिर विजयी स्वर में हुंकारा, एक दांत से भू को उठा कर ले आए प्रभु पुनः सतह पर, ले आए प्रभु पुनः सतह पर। ज्येष्ठ भ्रात हिरण्याक्ष का हिरण्यकश्यप क्रूर, कर ली प्रभु से शत्रुता होकर मद में
सुत भक्त प्रहलाद को देकर कष्ट अपार, बोला रक्षा है तू निज ईश्वर को तू पुकार। सुन पुकार प्रहलाद की प्रगटे करुणा धार, दुष्ट असुर का वध किया हर नर सिंह अवतार, हर नर सिंह अवतार। त्रिभुवन पति राजा बलि धनपद से मदमाए, तब वामन अवतार धरे प्रभु वहां पर आए। मात्र तीन पग धरती का बलि से मांगा दान, दो पग में भू स्वर्ग लिए टूटा बलि का मान, टूटा बलि का मान। जब क्षत्रिय जन ने दिया क्षत्रिय धर्म विसार, किया स्वार्थ व शक्ति का दुरुपयोग कई बार, प्रकट हुए तब श्री हरि बनकर परशुराम। कुल सहस्त्र अर्जुन का तुम क्षण में कियो तमाम, क्षण में कियो तमाम। त्रेता युग में राम बन प्रभु धरा पर आए, मन सा वाचा कहे मना धर्म ध्वजा फहराए, धर्म ध्वजा फहराए। रावण का वध कर उसे भेज दिया निज धाम, मर्यादा पुरुषोत्तम कहलाए श्री राम, कहलाए श्री राम। द्वापर में श्री कृष्ण बन प्रकटे दीनानाथ, सोला कला संपूर्ण छवि चक्र सुदर्शन हा, संतों का रक्षण किया दुष्टों का संहार। देकर गीता ज्ञान प्रभु कियो जगत उद्धार, कियो जगत उद्धार। कली काल के अंत में करने जग कल्याण, अब कल के अवतार में आएंगे भगवान, आएंगे भगवान, आएंगे भगवान। हाथ तेज तलवार धर होकर अश्व सवार, भ्रष्ट जनों का श्री हरि कर देंगे संहार। होगी नीति और नैतिकता स्थापित चारों ओर, शांति सुव्यवस्था की फिर आएगी नव भोर, आएगी नव भोर, आएगी नव भोर। இன்னும் நான் எடுக்காத அவதாரத்தை குறித்து அற்புதமாக வர்ணித்து தாம் என்னை தண்ணியனாக்கினீர்கள் மகாதேவா.
தம்முடைய கலையை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை. இப்படி ஒரு நாட்டியத்தை இதுவரை கண்டதில்லை. எமது சார்பாக தமக்கு சன்மானம் அளிக்கின்றோம். எம்முடைய அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சன்மானங்களை பெறுவதற்காக நான் இங்கு வரவில்லை. என்னால் இதை ஏற்க இயலாது. நன்கு புரிந்து கொண்டேன். என்ன வேண்டும் என்று தாமே வேண்ட வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். தமக்கு என்ன வேண்டும் என்று தாராளமாக கேளுங்கள். தாம் கேட்பது தமக்கு கிடைக்கும். யோசித்துக் கூறுங்கள் மகாராணி. ஒருவேளை நான் வேண்டுவது இணையற்றதாகலாம். தாராளமாக வேண்டுங்கள். வேண்டுகிறேன். ஆனால் தாம் எமக்கு வாக்களிக்க வேண்டும். நான் வேண்டுவது எதுவாயினும் அது எனக்கு கிடைக்க வேண்டும். நான் வாக்களிக்கின்றேன். தம் புதல்வியை விவாகம் செய்ய எண்ணுகிறேன். நீ என் முன்னாடிய நடனத்தை கண்டு மெய்மறந்து உனக்கு பரிசளிக்க எண்ணினேன். ஆனால் நீ பொருத்தமற்ற ஒரு வேண்டுகோளை என்னிடம் வேண்டி என்னை அவமதித்து விட்டாய். தாம் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றுங்கள் மகாராணி. பார்வதியை என்னிடம் ஒப்படையுங்கள். துஷ்டனே, இப்போதே விடமிட்டு சென்றுவிடு. தாம் அளித்த வாக்கை நிறைவேற்றுங்கள் என்று கூறுவது தவறா? வாருங்கள் வீரர்களே. நில்லுங்கள், சற்று பொறுங்கள். தேவி, என்னை மன்னித்து அருளுங்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் என்று கூறினேன். ஆனால் அவமதித்து வெளியேற்றப்படுகிறேன். விஷ்ணுவின் தோளில் இருந்த மாலை இக்கலைஞனின் கழுத்தில் எவ்வாறு விழுந்தது? இவன் சாதாரண மனிதனாக இருக்க இயலாத என்றால் இவன் யார்? யார் இவன்?
எதற்காக இவ்வாறு நடந்து கொண்டார்? தாய் அவரை அவமதித்து விட்ட காரணத்தால் ஒருவேளை அவர் வேறெங்காவது. பார்வதி, தாம் எமக்காக நிறைவேற்றி விட்டீர்கள். அதற்கு கலைஞர் ரூபம் எதற்கு? நான் ஒரு சாதாரண கலைஞனை விவாகம் செய்ய நிச்சயம் அன்னை சம்மதிக்க மாட்டார். தாம் தம்முடைய ரூபத்தில் வந்திருந்தால் என் தாய் மறுத்திருக்கவே மாட்டார்கள். உன் தாய் இதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்று நான் அறிவேன். ஆகையால் தான் வேறு ரூபம் தரித்து நான் அங்கு வந்தேன். உன் தாய் எனக்கு வாக்களித்துள்ளார்கள். பூரண நம்பிக்கை உள்ளது பார்வதி, விரைவாக வாக்கை நிறைவேற்றுவார்கள். நன்கு புரிந்து கொண்டேன் மகாதேவா. தம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நான் என்றும் இக்காரியமும் செய்யேன். என் வேண்டுதலை ஏற்ற தாம் இங்கு வந்தீர்கள். அதையே நான் பெரும் பாகியமாக எண்ணுகிறேன். எனக்கு நம்பிக்கையுள்ளது, தாய் இதற்கு சம்மதிப்பார்கள். தம்முடைய உண்மையான ரூபம் அவர்களுக்கு தெரியும் பொழுது நிச்சயம் இந்த விவாகத்திற்கு சம்மதிப்பார்கள். அதன் பிறகும் அவர்கள் சம்மதிக்கவில்லை என்றால்? அது நடக்காது. அவர்கள் தமக்கு வாக்களித்துள்ளார்கள். அது நிறைவேற வேண்டும் என்றால் நான் தம்மை விவாகம் செய்துதானே ஆக வேண்டும். தாய் தந்தையர் இருவரும் விரைவாக சம்மதிப்பார்கள் என்று நாம் இருவரும் காத்திருக்கலாம். அந்த கலைஞன் மகாதேவரை தவிர வேறு யாரும் அல்ல. விஷ்ணுவின் விக்கிரகத்திற்கு நான் அன்று ஒரு திவ்ய மாலையை அணிவித்தேன். அம்மாலையை கலைஞனின் கழுத்தில் கண்டேன். எந்த லட்சியத்தை அடைவதற்காக நமது புதல்வி பார்வதி கடும் தவம் புரிந்தாளோ, அவள் வாழ்வில் எதை அடைய வேண்டுமோ அந்த அற்புத சக்தியானது நம்முடைய அரசவைக்கு வருகை தந்திருந்தது. ஆனால் நாம் அந்த சக்தியை அவமதித்து அரண்மனையை விட்டு வெளியேற்றினோம். இது நற்செயல் அல்ல, அவமதித்தது தெய்வ சக்தியை. ஆனால் அவ்வாறு நான் நடந்து கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அரசே. அது ஒரு தாயின் கடமையாகும். வந்திருப்பது இறைவன் சிவன்தான் என்று நான் எள்ளளவும் உணரவில்லை. புரிகிறது. இழைத்த தவறுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோர வேண்டும். தயை கூர்ந்து நம் புதல்வியை நீர் விவாகம் செய்யுங்கள் என்று அவரிடம் வேண்ட வேண்டும். நினைவில் கொள் மைனாபதி, இந்த தவறுக்கு பிராயச்சித்தம் கன்யாதானத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. சாட்சாத் இறைவனை நம் இருவருக்கும் மருமகனாக போகிறார். நாம் மோட்ச பிராப்தம் பெறுவதில் சந்தேகமே இல்லை. தாயே, கலைஞன் ரூபத்தில் ஈசன் தம்மை மகிழ்விக்கவே வந்தார். வந்தது இறைவன் தான் என்று நீ முழுவதும் நம்புகிறாயா? ஆம் தாயே, அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அறிந்து கொண்டேன். சிவனாடிய நடனம் நம் அனைவரையும் மகிழ்விப்பதற்காகத்தான். இனி தாம் அளித்த வாக்கினை நிறைவேற்றுவதன் வாயிலாக ஈசனை தாம் மகிழ்விக்க வேண்டும். சிவனை நீ விவாகம் செய்வதில் எனக்கு சம்மதம்தான். தாம் இப்பொழுது அளித்த சம்மதத்தை சர்வமாளும் சர்வேஸ்வரனும் நிச்சயம் இந்நேரம் அறிந்திருப்பார். மகாராணி மைனாவதி, மகாதேவர் மாதா பார்வதியின் விவாகத்திற்கு சம்மதித்தார்கள்.
இதை கைலாயம் கோலாகலமாக கொண்டாட வேண்டும். இனி நாம் அனைவரும் பர்வதராஜன் அரண்மனையில் நடனம் ஆட வேண்டும். நம் மாதாவை இன்றே கைலாயம் அழைத்து வர வேண்டும். இனி கவலை கொள்ள தேவையில்லை, பார்வதி கைலாயம் வருவாள். இங்குள்ள இருளை நீக்கி பிரகாசமாக்குவாள். அதற்கு நேரம் வர வேண்டும். தாம் பொறுமையோடு காத்திருக்கிறேன்.